கபாலி திரைப்படத்தில் ரஜினியை கால் மேல் கால் போட்டு உட்கார் வேண்டா என்ற வசனத்தை இயக்குனர் ரஞ்சித் பேச வைத்ததற்கு காரணமே ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடிய இமானுவேல் சேகரன் மீது இருந்த மதிப்பு தான். அந்த வசனத்தை சினிமாவில் பேசியதற்காகவே அந்த படம் மிகப்பெரிய எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு உள்ளானது. இன்றைய காலகட்டத்திலே இதற்கு எவ்வளவு எதிர்ப்பு என்னும் போது அப்போதைய காலகட்டத்தில் சொல்லவா வேண்டும்? ஆதிக்க ஜாதியினரால் மிகவும் மூர்க்கமாக எதிர்க்கப்பட்ட நிஜ ஹீரோ தான் இமானுவேல் சேகரன். அந்த வீரனின் வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்பது இயக்குனர் ரஞ்சித்தின் நீண்ட நாள் கனவுகளில் ஒன்று. அவர் மட்டுமல்ல, அவர் போல் பல இயக்குநர்களும் இமானுவேல் சேகரனின் வாழ்க்கையை படமாக எடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கனவு கண்டு வருகிறார்கள். யார் இந்த இமானுவேல் சேகரன் என்று பல பேருக்கு தெரிந்திருக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரான தியாகி இமானுவேல் சேகரன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு அருகில் உள்ள செல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை வேதநாயகம் ஒரு ஆசிரியர், தாயார் ஞானசுந்தரி. இவர்களது மூத்த மகனாக 1924 பிறந்தார் இமானுவேல் சேகரன். அடக்குமுறைக்குட்பட்ட சமூகத்தில் உதித்த காரணத்தினால் சிறு வயதிலேயே இன விடுதலை வேள்வியால் வளர்ந்த இவர் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்கள் மீது கோபமும் கொந்தளிப்பும் இயற்கையாகவே கொண்டார். அதன் எதிரொலியாக 1942 தனது தந்தை வேதநாயகத்தோடு விடுதலை வெறியோடு வெள்ளையனை வெளியேறு போராட்டக் களத்தில் குதித்தார். இமானுவேல் சேகரனை எதிர்காலத்தில் தமிழகம் திரும்பி பார்க்கும் தலைவராக மாற்றப்போகும் களம் அது என்று அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை. இந்திய தேசத்திற்காக களத்தில் குதித்தவர் 3 மாதம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு பல சோதனைகளை சந்தித்தார். ஒரு புறம் வெள்ளையர் ஆதிக்கம், மற்றொரு புறம் ஜாதி ஆதிக்க எண்ணம் கொண்டவர்களின் அடக்குமுறை ஆகியவற்றை சமகாலத்தில் அவர் எதிர்த்து போராடினார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் அவலத்தை அகற்றிவிட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு அவர் செயல்பட்டார். தனது 19வது வயதில் அருப்புக்கோட்டையில் தலித்துகளுக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட இரட்டை டேம்லர் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த முறையை சமூகத்திலிருந்து அகற்றிட மாநாடு நடத்தினார். தனது சமூக மக்களிடம் மட்டுமின்றி பிற சமூக மக்களிடமும் இது குறித்த விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தினார். 1954 தீண்டாமை ஒழிக்க வலியுறுத்தி மாநாடு ஒன்றினையும் அவர் நடத்தினார். தனது சமுதாய மக்கள் மத்தியில் அன்றைய காலகட்டத்தில் மாபெரும் சக்தியாக பலம் பெறத் தொடங்கினார் இமானுவேல் சேகரன். அவருடைய வளர்ச்சியும் அந்த மக்களிடம் ஏற்பட்ட எழுச்சியும் ஆதிக்க சமூகத்தை லேசாக உசுவி பார்க்க தொடங்கியது. இந்திய சுதந்திரத்தை நம்பி தன் இளமை பருவ கனவுகளுடன் இந்திய இராணுவத்தில் தன்னை இணைத்து கொண்டு தேசத்திற்கான தன் சேவையை வழங்கச் சென்றார் இமானுவேல் சேகரன். 1950 இராணுவத்திலிருந்து விடுப்பில் வந்த இவருக்கு தனது கற்பனையும் நிகழ்கால வாழ்க்கை முறையும் வேறு வேறாக இருப்பது தெரிய வந்தது. அவரின் சமூக மக்களின் மீதான ஆதிக்க ஜாதியினரின் ஒடுக்குமுறை கண்டு தனது இராணுவ வேலையை துறந்தார் அவர். ஒடுக்கப்பட்டவர்களின் விடுதல் இயக்கம் என்ற அமைப்பை அவர் தொடங்கினார். புரட்சியாளர் அம்பேத்கர் தொடங்கி வைத்த ஷெட்யூல்டு இன பேரவையை தென் தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய தென்மண்டல பொறுப்பாளராக அவர் ஆனார். மேலக்கால் வீரபத்ரன் என்ற முகமது பிலால் சோழவந்தான் பகுதியில் ஒற்றை இராணுவமாக நின்று எதிர் வினையாற்றினார். வீரபத்ரன் என்ற முகமது பிலாலின் வழிகாட்டுதல் இமானுவேல் சேகரனுக்கு பேருதவியாக அமைந்தது. அப்போது நடந்து கொண்டிருந்த பொது தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் கவனிக்கத்தக்கது. 1957 நடைபெற்ற தேர்தலில் ஆதிக்க சக்திகளிடமிருந்து தனது சமூகம் வெற்றி பெற கடுமையாக உழைத்து தனது பலத்தை நிரூபித்தார் அவர். 1957 காடமங்கம் கிராமத்தில் மூதாட்டி ஒருவர் உடல் நலக்குறைவாக இறந்தார். இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்படும் வழக்கமான பாதையில் செல்லக்கூடாது என சிலர் தடைகளை ஏற்படுத்தினார்கள். பெருமாள் பீட்டர் என்பவரும் இமானுவேல் சேகரனும் கமுதி காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் செய்தார்கள். அதன்பின் மூதாட்டி உடல் சுமூகமாய் இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இதிலிருந்து இமானுவேல் சேகரனை உள்ளூரில் சிலர் பலமாக எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாக 1957 லாவி என்ற கிராமத்தில் உள்ள குடிநீர் கிணறு மர்ம நபர்களால் அசுத்தம் செய்யப்பட்டது. இதனால் இரு சமூகத்திற்கு இடையே பிரச்சனை உருவானது. பணிக்கர் என்ற மாவட்ட ஆட்சித் தலைமையில் 1957 செப்டம்பர் 10 சமாதான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதல் முறையாக ஆதிக்க ஜாதி தலைவர்களுக்கு சரிசமமாக கால் மேல் கால் போட்டு தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தார் இமானுவேல் சேகரன். இந்த சம்பவத்தை மையமாக கொண்டதுதான் கபாலின் ஒரு சில காட்சிகள். கபாலில் ரஜினி பேசும் வசனமும் அதுதான். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? முன்னுக்கு வர வேண்டா, கோட் சூட் போடு வேண்டா, கால் மேல் கால் போட்டு உட்கார வேண்டா, ஸ்டைலா கத்தா. அதிகாரிகள் சமரசத்தால் அந்த மக்களிடையே உடன்படிக்கையில் அரைமனதோடு கையெழுத்திடப்பட்டது. யாரும் எதிர்பாராத கொடுமையாக எதிர்காலத்திலேயே புரட்டி போடும் ஒரு சம்பவம் அப்போது அரங்கேறியது.
இம்மான் சேகரன் ஆதிக்க ஜாதியரின் முன்பு தைரியமாக பேசியது அவரின் உயிரை பறிக்கும் அளவுக்கு வன்மமாக மாறியது. இம்மான் சேகரன் அவரது தந்தையின் நண்பர் வீட்டில் தங்கிவிட்டு மாலையில் பரம்புக்குடியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இரவு வீடு நோக்கி திரும்பினார். இரவு உணவை முடித்துவிட்டு வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பெட்டி கடைக்கு போன இம்மான் சேகரன் எதிர்பாராத நிலையில் கொடிய ஆயுதங்களால் பதுங்கியிருந்த ஆதிக்க ஜாதியரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சொல்லிப்புட்டு போனையடி ஞான தங்கமே போனவள வர காணுமே ரத்தினமே கண்ணம்மா. விஷயம் காட்டு தீ போல் பல்வேறு பகுதிகளில் பரவியது. 33 வயது இளைஞனின் இறுதி எழுச்சி பயணம் ஜாதி கும்பலால் தடுக்கப்பட்டு மயானத்திற்கு செல்லும் பாதையும் துண்டிக்கப்பட்டதால் 1957 செப்டம்பர் 13 ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குறைந்தது. இருதரப்பு மோதியதில் 85 பேர் பலியானார்கள். இம்மான் சேகரன் கொலை என்ற செய்தி தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வீடுகளும் கடைகளும் மூடப்பட்டு ஆடநடமாட்டம் இல்லாமல் போனது. போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. ஆயுதமேந்திய காவல்துறையினரும் இராணுவத்தினரும் மாவட்டம் முழுக்க குவிக்கப்பட்டார்கள். அன்று குவிக்கப்பட்ட ஆதிக்க சமூகங்களுக்கான காவல் பாதுகாப்பு இன்று வரை விலக்கிக் கொள்ளப்படவில்லை. தங்கள் தலைவரை வழிகாட்டியை தளபதியை இழந்து தவித்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதிக்க சமூகங்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. தாக்குதல்கள் தொடர்ந்தன. அது முதுகலத்தூர் கலவரமாக வெடிக்க தொடங்கியது. தியாகி இம்மானுவேல் சேகரன் நினைவு தினத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் குரு பூஜையாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். அன்று ஏற்பட்ட இரு சமூகங்களுக்கிடையான பகை இன்றும் வீரியம் குறையாமல் அப்படியே தொடர்கிறது. இது தமிழக வரலாற்றில் பெரும் ஜாதி கலவரங்களில் ஒன்றாக மக்களின் இடையே பதிந்துள்ளது. அன்றிலிருந்து இதுவரை இம்மானுவேல் சேகரின் குரு பூஜை பதற்றத்தோடுதான் அனுசரிக்கப்படுகிறது. இந்த பதட்டமான சூழ்நிலையை போக்க அரசு கொண்டு வந்த சட்டங்களும் அமைதி பேச்சுவார்த்தைகளும் பலனளிக்கவில்லை. தமிழகத்தில் ஜாதி வெறியின் காரணமாக நிகழ்த்தப்பட்ட கொடூரமான கொலை நிகழ்வுகளில் முதுகலத்தூர் சம்பவமும் இம்மானுவேல் சேகரின் மரணமும் ஒன்றாக திகழ்கின்றன.